வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காய்ச்சல் பற்றி பேச போகிறோம். காய்ச்சல் பற்றி சொல்லணுன்னா பல விஷயங்கள் இருக்குது, பட் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன் கிருமி எதாவது வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபீவர் வரும். ஃபீவர் வந்துச்சுன்னா கூட சேர்ந்து நம்மளுக்கு பசி இருக்காது, ரொம்ப டயர்டாயிரும். பட் இது எல்லாமே உடம்புக்கு நல்லது தான், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம இன்ஃபெக்ஷனில் எதாவது பரவும் போது தண்ணியை காய்ச்சி குடிப்போம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சூடுங்கிறது கிருமிகளை அழிச்சிரும். அதே போல தான் நம்மளுக்கு உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது உடம்பு தன்னைத்தானே சூடு பண்ணிக்கிட்டு கிருமியை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இதை தான் நம்ம காய்ச்சல்னு சொல்கிறோம். ரெண்டாவது, காய்ச்சல் இருக்கும்போது பசி இருக்காது. உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது இந்த இன்ஃபெக்ஷன் கூட சண்டை போடுறதுக்காக நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாகும். இதை வந்து MBBS சொல்லுவாங்க, இல்லைன்னா வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவாங்க. இது உருவாக்குறதுக்கு நிறையா எனர்ஜி தேவை. நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறதுக்குமே நிறைய எனர்ஜி தேவை. ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியெல்லாம் ஜீரணத்துக்காக யூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த காரணத்தினால உடம்பு தன்னைத்தானே பசியை கம்மி பண்ணிக்குது. இதனால் சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கு டைவெர்ட் பண்ணிடுது. இதனால தான் நம்மளுக்கு பசி கம்மியாக இருக்குது, கம்மியாக தான் சாப்பிட முடியுது. மூணாவது, ஃபீவர் இருக்கும்போது உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டயர்டாக இருக்கும்போது நம்ம அதிகமாக வேலை பார்க்க மாட்டோம், மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுப்போம், தூங்குவோம். ஸோ நார்மல் ஆக்டிவிட்டீஸ் செய்யும்போது செலவாகிற எனர்ஜி எல்லாத்தையுமே இது வந்து எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஸோ நான் சொன்ன எல்லாமே பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். உடம்புல ஒரு கிருமி வருது அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்காக இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபீவர் வந்துருச்சுன்னா உடனடியாக ஒரு மருந்து கொடுத்து ஃபீவரை கம்மி பண்ணிடுவோம். சில பேரண்ட்ஸ் வந்து ஃபீவரே இல்லைனாலுமே ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு மருந்து கொடுத்துருவாங்க. இது வந்து மிகவும் டேஞ்சரஸான விஷயம், உடம்புக்கு நல்லதே கிடையாது. உதாரணத்துக்கு காய்ச்சல் வந்த மொதல் நாளே காய்ச்சல் மருந்து கொடுத்து காய்ச்சலை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா உடம்பு சூடு கம்மியாக இருக்கிறனால இன்ஃபெக்ஷன் ஈஸியாக பரவிடும். ரெண்டாவது, நம்மளுக்கு டயர்ட்னஸ்மே இருக்காது, அதனால நம்ம வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்ருப்போம், உடம்புல எதிர்சக்தி உருவாக்குறதுக்கான எனர்ஜி எல்லாம் இருக்காது. ஸோ இந்த காரணத்தினால இன்ஃபெக்ஷன் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காய்ச்சல் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காய்ச்சல் ரொம்ப சிவியராக காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னா காய்ச்சலுக்கு காய்ச்சல் மருந்தே கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கொடுக்கலாம். ஆனால் அது எப்போ கொடுக்கணுன்னா ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 102, 103, 104 டிகிரிஸ் இருக்குது, இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு 102 டேஸ்க்கு மேலே ஃபீவர் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குனாலும் இல்லை காய்ச்சல்லாம் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குனாலும் கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து ஃபீவர் வந்த மொதல் நாளே நம்ம நல்லா காய்ச்சல் மருந்தெல்லாம் கொடுத்து அப்படியே காய்ச்சல் அமைக்கிடலான்னு நினைக்கிறாங்க. இது டெஃபினட்டாக கரெக்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த ஃபீவர் மருந்து கொடுக்காமல் இருந்தால் கூட ஒரு நாள் ரெண்டு நாளில் சரியாகிற ஃபீவர் வந்து ஃபீவர் மருந்து ஃபஸ்ட்டேவே நம்ம கொடுக்குற காரணத்தினால 3-4 days ப்ரொலாங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபெக்ஷனோட காம்ப்ளிகேஷன்ஸும் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நல்லா குழந்தைங்க ரெஸ்ட் எடுக்கணும், டயர்டாக தூங்குறாங்கன்னா நல்லா தூங்கட்டும். சாப்பிட்றது எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டும். ரெகுலராக சாப்பிட்றது கூட பாதி தான் சாப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் அதோட கம்மியாக கூட சாப்பிடுவாங்க, பட் கவலைப்பட வேண்டாம். ஹைட்ரேஷன் அடிக்குவேட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும், நல்லா தண்ணி கொடுங்க, யூரின் நல்லா போகுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1-2 days வெயிட் பண்ணிட்டு பை சான்ஸ் சரியாகலனா டாக்டர்கிட்ட போய் காமிக்க வேண்டியது இருக்கும். டாக்டர்கிட்ட காமிக்கிறதுமே ஃபீவர் மெடிசனுக்காக மட்டும் இல்லை, கூட சேர்ந்து வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, எதனால ஃபீவர் வருது, இன்ஃபெக்ஷன் எங்கே இருக்குது, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இன்னொரு முக்கியமான பர்சனல் ரெக்வஸ்ட்டு, நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி பாராசெட்டமால்ங்கிறது ரொம்ப சேஃபாக பிரச்சனையே கிடையாது மருந்தெல்லாம் கிடையாது. உலகத்தில் சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்து எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு இப்போல்லாம் நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தைங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிற முக்கியமான காரணங்களில் பாராசெட்டமால் டாக்ஸிட்டி ஒன்று. ஸோ அதனால் பேரண்ட்ஸு பாராசெட்டமால் யூஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஃபீவர் பற்றின பேசிக் கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது பேரண்ட்ஸ் வந்து தேவையில்லாமல் ஃபீவர் மெடிசன்ஸ் கொடுக்கறது கம்மி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.